வணக்கம். இந்த வாரம் பங்கு குறியீடு நிஃப்டி 14529 நிறைவு பெற்று 453 புள்ளிகளுடன் வாரத்தின் பெரிய இழப்பை சந்தித்தது. இது சராசரியாக 3.02% இழப்பு. உலகளாவிய விற்பனை அழுத்தம் ஒரு முக்கிய பங்கு. நிஃப்டி புதிய உச்சத்தை எட்ட முடியவில்லை. அது இன்னும் கீழ்நோக்கி சென்று 3 வாரத்தில் நிஃப்டி அடைந்த குறைந்த அளவுகோலை எட்டியுள்ளது. இது பங்கு சந்தை குறைந்த காலத்திலும் மற்றும் நடுத்தர காலத்திலும் சரிவுடன் இருக்கும் என்று மேற்கோள் காட்டுகிறது. தினசரி வேகத்தை குறிக்கும் குறியீடு 50 கீழ் நோக்கி சென்றுள்ளதால் பங்கு சந்தை சற்று பலவீனமாக இருக்கும். 14467 இது இந்த வார நிஃப்டியின் குறைந்த அளவு மற்றும் 14185 அடைந்தால் நிஃப்டி கீழ்நோக்கி நகரக்கூடும். நிஃப்டி மேல்நோக்கி செல்ல 15065 மற்றும் 15431 இது நிஃப்டியின் புதிய உச்சம் தொட்ட அளவு. இதை கடந்தால் நிஃப்டி மேல்நோக்கி செல்ல வாய்ப்புகள் உள்ளது. நிஃப்டியின் பங்கு வர்த்தகம் செய்வோர் 14467 ஸ்டாப்லஸாக கொண்டு அதன் பங்கை வாங்கலாம். 2 பங்குகள் வரும் வாரத்தில் உயர்வுடன் இருக்கும். அவை BHEL மற்றும் கோல் இண்டியா. BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இதன் தற்போதைய விலை 47.30. இந்த பங்கை 47 முதல் வாங்கலாம். இவை 55 வரை செல்லும். 43.50 ஸ்டாப்லஸாக கொண்டு BHEL பங்கை வாங்கலாம். கோல் இண்டியா லிமிடெட் இதன் தற்போதைய விலை 151.80. இந்த பங்கை 150 முதல் வாங்கலாம். இவை 180 வரை செல்லும் வாய்ப்புள்ளது. 142 ஸ்டாப்லஸாக கொண்டு கோல் இண்டியா பங்கை வாங்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.